ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யா சாட்சி மேம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெக்னென்சியில் பேபி மூமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேபி மூமெண்ட்ஸ் தெரியலன்னா என்ன பண்ணணும்? உடனேவே டாக்டரை கன்சல்ட் பண்ணணுமா, இல்லை நம்ம வீட்லேயே ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல் ப்ரெக்னென்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெக்னென்சியில் என்டி ஸ்கேன் 11-13 வீக்ஸில் பண்ணுவாங்க, அப்போவே பேபியோட மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிரும். ஆனால் அதை கர்ப்பிணி பெண்கள் உடனேவே உணர முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்சியாக இருந்துச்சு அப்படின்னா 20 வாரத்தில் இருந்து 24 வாரத்துக்குள்ளே தெரியும். மூமெண்ட்ஸ் இன்னும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னென்சியில் எப்போவுமே 20வது வாரத்தில் இருந்து 24 வாரத்துக்குள்ளே பேபியோட மூமெண்ட் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 24 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுவே செகண்ட் டைம் இல்லைன்னா தேர்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 16 வாரத்தில் இருந்து 18வது வாரத்துக்குள்ளேயே பேபியோட மூமெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கர்ப்பத்தில் பேபியோட மூமெண்ட் 10வது வாரத்தில் இருந்தே ஸ்டார்ட் ஆகிரும். நம்ம 11வது வாரத்திலிருந்து 13வது வாரத்துக்குள்ளே என்டி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அப்போது பேபியோட மூமெண்ட்ஸ் நல்லா கிளியராக தெரியும். ஆனால் பேபியோட மூமெண்ட்டை தாய் உணர்றதுக்கு மட்டும் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்சியாக இருந்தால் 24 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். செகண்ட் டைம் அல்லது தேர்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் 16 வாரத்தில் இருந்து 18 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ 24 வாரத்துக்கு அப்புறமா பேபியோட மூமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு 10 மூமெண்ட் குறைஞ்சது குழந்தை பண்ணணும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நாள் முழுக்க குழந்தை எப்போ மூமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களால் கவனிக்க முடியாமல் கூட போகலாம். சிலருக்கு பிஸி ஷெட்யூல் இருக்கும், அப்போது அதை பேபியோட மூமெண்ட்டை நோட் பண்ணாமல் இன்றைக்கி ஃபுல்லாக பேபி மூமெண்ட் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 ஹவரில் 3 மூமெண்ட் பண்ணணும். மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 ஹவரில் 3 மூமெண்ட் பண்ணணும். சாயங்காலம் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 ஹவரில் 3 மூமெண்ட் பண்ணணும். ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு 9 மூமெண்ட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா பேபியோட மூமெண்ட் நம்ம டெய்லி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பேபி மூமெண்ட்ஸ் தெரியாதப்போ சில நேரங்களில் ஃபிட்டல் காம்ப்ரமைஸ், குழந்தைக்கு ரத்த ஓட்டம், ஆக்சிஜன் சப்ளை சரியாக இல்லாதப்போ பேபியோட மூமெண்ட்ஸ் கொஞ்சம் மாறும். ஸோ இது போல் சப்ளை சரியாக இல்லாதப்போ குழந்தையோட மூமெண்ட்ஸ் குறையும். அப்போ நீங்கள் இமீடியட்டாக கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்டு பார்க்கலாம், இல்லைனா கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சூடாக பால் கொஞ்சம் குடிக்கலாம். இது மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட் திரும்பி படுத்துட்டு 1 ஹவரில் 3 மூமெண்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது போல 3 மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, நார்மல், குழந்தை உள்ள நல்லா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அப்பையும் பேபி மூமெண்ட்ஸ் தெரியலை அப்படின்னா மட்டும் நீங்கள் இமீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பனிக்கூட நீர் எப்படி இருக்குது, குழந்தைக்கு ரத்த ஓட்டம் சரியாக இருக்கா, ஆக்சிஜன் சப்ளை சரியாக இருக்குதா, ஃபீட்டல் காம்ப்ரமைஸ் ஏதாவது ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை பற்றி ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. மூமெண்ட்ஸ் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. இது போல் செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ தான் குழந்தைக்கு ரத்த ஓட்டம் சரியாக இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு குழந்தைக்கு தேவையான விஷயத்தை நம்ம பண்ண முடியும். அப்புறமா சிலருக்கு குழந்தையோட மூமெண்ட்ஸ் உள்ளே நார்மலாக தான் இருக்கும், ஆனால் அதை தாய் உணர முடியாமல் இருக்கும். என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் குழந்தையோட மூமெண்ட்ஸை உணர முடியாதுன்னு பார்க்கலாம். மதர் வந்துட்டு ஒபேசிட்டி, அதாவது எடை அதிகமாக இருக்கும்போது. அடுத்தது அப்டாமினல் வால், வயிற்று சுவர் திக்காக இருக்கிறது. வயிற்றில் அதிகப்படியான கொழுப்பு இருக்கும்போது. குழந்தை உள்ள நல்லா ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட வெளியில் நமக்கு மூமெண்ட்ஸ் தெரியாது. சிலருக்கு பனிக்குடநீர் அதிகமாக இருக்கும், சில டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பனிக்குடநீர் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் மூமெண்ட்ஸ் சரியாக தெரியாமல் போகலாம். சிலருக்கு பிளாசண்டா, அதாவது நஞ்சு கொடி முன்புறமாக இருக்கும்போது, ஆன்டீரியர் பொசிஷனில் இருக்கும்போது பேபியோட மூமெண்ட் சரியாக தெரியாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேபி மூமெண்ட்ஸ் தெரியாமல் தான் இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் கொஞ்சம், அதாவது ஒபேஸ் அதிகமாக இருக்கிறவங்க, பனிக்குடநீர் அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் பேபியோட மூமெண்ட்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இது போல் பேபியோட மூமெண்ட்டில் நம்ம நல்லா கவனமாக இருக்கும்போது பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகி மூமெண்ட் சரியாக இல்லை அப்படிங்கும்போது, அதாவது ரத்த ஓட்டம் சரியாக இல்லை, ஆக்சிஜன் சப்ளை சரியாக இல்லை அப்படிங்கும் போகும்போது அதை நம்ம கரெக்டாக உடனேவே டிடெக்ட் பண்ணி பேபிக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாஸ் அக்ஷிமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.